கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று பெண்களை பற்றி பார்ப்போம். எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் ஒரு சில பெண்களாய் கூடி தேசத்துக்காய் தேச மக்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறார்கள். கூடி அதாவது இந்த கொரோனா டைமில் கூடி ஜெபிக்க முடியலன்னாலும் அந்த டைம்லேயும் எல்லாரும் ஃபோன் மூலமாய் கூடி ஜெபித்தார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அவர்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. கூடி ஜெபிக்காத நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் பாடுகிறேன். கூடுவோம் எல்லாரும் கூடுவோம், பெண்கள் எல்லோரும் கூடுவோம், கூடினால் ஜெபித்திடுவோம், தேசத்தை கை ஜெபித்திடுவோம், பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், தேசத்தையே கம்பீரமாக அறுவடை செய்ய வேண்டுமே, தேசத்தையே கம்பீரமாக அறுவடை செய்ய வேண்டுமே. கூடுவோம் எல்லாரும் கூடுவோம், பெண்கள் எல்லோரும் கூடுவோம், கூடினால் ஜெபித்திடுவோம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம், பாடுவோம் எல்லாரும் பாடுவோம், பரலோகம் அசையும் வரை போற்றுவோம் போற்றுவோம், ஜீவனுள்ள தேவனை என்றும் துதிப்போம் நாம் துதிப்போம், சோர்ந்து போகாமல் துதிப்போம், பிசாசு கோட்டையெல்லாம் இடியும் வரை ஜெபித்திடுவோம், எழுப்புவோம் நாம் எழுப்புவோம், தேசத்தையே கிறிஸ்துவுக்காய் எழுப்புவோம், ஒரு மனதாய் கூடும்போது பிசாசு ஓடி போவானே. கூடுவோம் எல்லாரும் கூடுவோம், பெண்கள் எல்லோரும் கூடுவோம், கூடினால் ஜெபித்திடுவோம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம். எப்படி இருக்கு பாட்டு, நல்லா இருக்குங்களா? இது நான் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை. ஒரு சிலர்களுக்கு ஜெபிக்க வர முடியாத வீட்டில் நிறைய குழந்தைங்க, மாமியார் மாமனார் இப்படி அம்மா அப்பா வயசானவங்களை கவனிக்கிற இதுவும் இருக்கும். நான் அவர்களை எல்லாரும் சொல்லவில்லை. அதாவது எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு சீரியல் பார்க்குறது, ஏதாவது பெண்கள்லாம் கூடி கட்டுக்கதை, அதான் அன்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கட்டுக்கதைக்கு செவி விலைக்கு காத்துக்குங்கன்னு இருக்கார் இல்லையா. வீணான பேச்சு பேசாமல் நேரத்தை நம்ம கொடுக்கப்படுற, இப்போ நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம், நமக்கும் கொடுக்கப்படுற அந்த நேரம் பொன்னானது, அதையெல்லாம் வேஸ்ட்டாக ஆக்காமல் தேசத்துக்காக தேச மக்களுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். இதை கேட்டு பயன்பெறுங்க. வீட்டில் இருந்தபடியே நம்ம ஃபோன் மூலமாக கூடி ஜெபிக்கலாம். கூடி ஜெபிக்கிறது ரொம்ப பரலோகத்தையே அசைக்குமா. அதனால் எங்கே இரண்டு மூன்று பேர் ஒருமண்டப்பட்டு கூடியிருக்கலோ அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவன் கூடி நிறைய பேர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக இருப்பார் அல்லவா. பரலோகம் அசையும் தானே. எல்லோரும் கூடி ஜெபிப்போம். எல்லோரும் ஜெபத்தில் கலந்து கொள்ளணும்னு இந்த பாடல். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நன்றி. தேங்க்யூ.